வெல்கம் டு மை சேனல். உலகின் முன்னணி விளையாட்டு நட்சத்திரங்கள் பல எதிராளிகளை வீழ்த்தி கோப்பைகளையும் பரிசுகளையும் வென்றிருக்கிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே மக்களோடு மக்களாய் கலந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து மக்கள் மனதையும் வென்றிருக்கிறார்கள். சமூக பிரச்சனைக்காக தம் முதமுடலாக வாங்கிய ஒலிம்பிக் தங்க பதக்கத்தையே ஓடுமாற்றி வீசி எறிந்த ஒப்பற்ற வீரர்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? உரிமை போராட்டத்திற்காக 3 ஆண்டு காலம் சிறையில் முடக்கப்பட்ட முரட்டு சிங்கத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த வீரர்களை பற்றி நீங்க முழுசா தெரியுமா? களத்தில் யாருக்கும் அஞ்சாத வீரன், எதிராளிகளை நாக்கோட்டில் வீழ்த்தும் வேகம், கருப்பினத்தவர்கள் மீது நிலவரி கொண்டவர்களின் ஆடிக்கட்டை உடையாளாய் எதிர்த்து நின்ற துணிச்சல், அடிமை பற்றி கிடந்த கருப்பின மக்களின் உரிமைக்காக குத்துச்சண்டை மைதானத்தில் அவர் வித ஒவ்வொரு குட்டும், இறவெறிக்கு எதிராக விழுந்த மரண அடி. அவர்தான் குத்துச்சண்டை உலகின் முடிசூடா மன்னன், அமெரிக்க கருப்பின மக்களின் உரிமை போராளி முகமது அலி அவர்கள். இவர் அமெரிக்காவின் கென்டக்கி மாநிலத்தில் லூயிஸ் வில்லி என்னும் இடத்தில் 1942 ஜனவரி 17 அன்று ஒரு விளம்பர பலகை ஓவியருக்கும் வீட்டு பணிப்பெண்ணுக்கும் மகனாக ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். அமெரிக்காவின் அடிமை சட்டத்தை ஒழித்திட பாடுபட கேசியஸ் லே என்பவரின் நினைவாக இவருக்கு கேசியஸ் மெர்சிலஸ் லே ஜூனியர் என பெயரிடப்பட்டது. அமெரிக்கா பிரிட்டனிடமிருந்து 1776 விடுதலை பெற்றிருந்தாலும் அமெரிக்காவில் கருப்பினத்தவர்கள் மீதான நிறவெறி முகமது அலி காலத்திலும் கூட தொடர்ந்ததுதான் சோகம். பள்ளி காலத்தில் படிப்பில் பின்தங்கியவராகவே விளங்கினார். அவரது பள்ளியில் இருந்த 391 பேரில் 376வதாகவே வரிசைப்படுத்தப்பட்டார். அவரது இளமை காலங்களில் அமெரிக்க கருப்பின மக்கள் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு என தங்கள் உரிமைகளுக்காக நடத்திய போராட்டங்களை கண்டு வளர்ந்த அவருக்குள் இயற்கையாகவே உரிமைகளுக்காக போராடும் குணம் அமைந்திருந்தது. படிப்பிலும் சோபிக்காத கோபக்கார சிறுவனான முகமது அலியின் வாழ்க்கை குத்துச்சண்டை பக்கம் திரும்பியடைய ஒரு சுவாரஸ்யமான கதை. முகமது அலி அவரது 12வது வயதில் அவரது பிரியமான சைக்கிள் காணாமல் போக அதை தேடி தருமாறு போலீசில் புகார் அளித்ததோடு சிறுதனை தன்னிடம் ஒப்படைக்குமாறு வேண்டினார். ஏன் என்று கேட்ட போலீசாரு அவரது பதில் வினோதமாக இருந்தது. அந்த திருதன் கழித்தால் அவன் முகத்தில் ஓங்கி குட்டுவேன் என மிகவும் கோபத்துடன் கூறினார். அவருக்குள் இயற்கையாகவே இருந்த உடல் உறுதியையும் மன உறுதியையும் கண்ட ஜோ மார்டின் என்னும் போலீஸ் அதிகாரி யாரையும் எதிர்ப்பதற்கு முன் முறையாக சண்டையிட கற்றுக்கொள் என அவருக்குள் குட்டுச்சண்டை ஆசையை விதைத்து அவரே பயிற்சியாளராகவும் மாறினார். படிப்படியாக முழுநேர குட்டுச்சண்டை வீரராக மாறிய முகமது அலி 1954 தொழில்முறை குட்டுச்சண்டை வீரராக பங்கேற்ற முதல் போட்டியிலேயே வெற்றி பெற்றார். அதன் பிறகு பல போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற அவர் 1960 ரோமில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று தங்கம் வென்றார். தனது நாட்டிற்காக தங்கம் வென்ற பெருமிதத்தோடு தன் தாய்நாடு திரும்பிய அவர் தன் கழுத்தில் அணிவிக்கப்பட்ட தங்க பதக்கத்தை கலற்றாமலேயே அமெரிக்க விமான நிலையம் வந்து இறங்கி பெருமிதத்தோடு பேட்டி அளித்தார். அவரது வெற்றி அமெரிக்க கருப்பின மக்களிடையே உத்வேகத்தை உருவாக்கியது. அவர் பதக்கம் வென்ற மகிழ்ச்சியோடு வெற்றி வீரனாய் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றார். ஆனால் அது நிறவெறி நிலவிய காலகட்டம். அதனால் அவரை கருப்பர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை என மறுத்து வெளியே விரட்டினர். இந்த அவமானத்தால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற முகமது அலி தான் 12வயதிலிருந்து போராடி பெற்ற ஒலிம்பிக் தங்க பதக்கத்தை ஓகியோ ஆற்றில் தூக்கி வீசி எறிந்துவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்றார். திறமை இருந்தும் நிறவெறி காரணமாக நிராகரிக்கப்படுவதும் தாழ்த்தப்படுவதும் அவருக்கு பெரும் மன உளைச்சலாகவே இருந்தது. இருப்பினும் தொடர்ந்து கடும் பயிற்சி மேற்கொண்டார். 1964 பிப்ரவரி 25 அவரது வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது. அன்றுதான் அவர் தனது 22வயதில் பலமுறை சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற 34வயதான சன்னிலிஸ்டனோடு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி சுற்றில் மோதினார். 5 சுற்று வரை போராடிய முகமது அலி 6வது சுற்றில் ஒரே குட்டில் அன்றைய சாம்பியனான சன்னிலிஸ்டனை வீழ்த்தி முதன்முறையாக உலக சாம்பியன் பட்டம் வென்றார். அவரை கேலி செய்த அதே கூட்டம் கைத்தட்டி ஆரவாரம் செய்தது. அந்த சின்ன குட்டுச்சண்டை வளையத்தில் அவர் குட்டிய ஒவ்வொரு குட்டும் கருப்பின மக்கள் மீதான அடக்குமுறை மீது விழுந்த அடியாகும். அப்போது அவர் தனது கைகளை உயர்த்தி ஐ அம் தி கிரேட்டஸ்ட் என முழங்கினார். இந்த வெற்றியை நீங்க எதிர்பார்த்தீங்களா என்ற பத்திரிகையாளர் கேள்விக்கு ஃப்ளோட் லைக் எ பட்டர்ஃப்ளை, ஸ்டிங் லைக் எ பீ என கற்றுக் கொடுத்த எனது பயிற்சியாளர் தான் இரண்டாவதாக வருபவரை இந்த உலகம் நினைவில் கொள்வதில்லை எனவும் கற்றுக் கொடுத்தார். எனவே முதலிடம் தான் எனது குறிக்கோள் என முழங்கினார். இந்த வெற்றிக்கு பிறகு தனது 22 வயது வரை கேசியஸ் லே ஜூ
ஜூனியர் எனும் பெயருடன் கிறிஸ்துவராக வாழ்ந்த அவர் கிறிஸ்துவ மடம் இறைவரையை ஊக்குவிப்பதாக கருதி தனது பெயரை முகமது அலி என மாற்றிக்கொண்டு இஸ்லாம் மடத்திற்கு மதம் மாறியதாக அறிவித்தார். தான் பங்கேற்கும் அனைத்து போட்டி களங்களையும் கருப்பின மக்களின் விடுதலை களமாக மாற்றப் போவதாக அறிவித்த அவர் 1964 1967 வரை தொடர்ந்து வெற்றிகளை மட்டுமே பெற்றார். 1967 அமெரிக்க வியட்நாம் போரின் போது கட்டாய ராணுவ சேவை எதிர்ப்பு தெரிவித்து ராணுவத்தில் சேர மறுத்த அவர் அமெரிக்காவை நோக்கி எந்த வியட்நாமியனும் என்னை கருப்பினத்தவர் என அழைப்பதில்லை, எனவே அவர்கள் என் எதிரிகள் இல்லை என பதிலளித்தார். அதோடு அப்போருக்கு எதிரான பிரச்சாரத்தையும் மேற்கொண்டார். இதனால் அரசு உத்தரவை மீறியதற்காக அவருக்கு வழங்கப்பட்ட ஹெவிவெயிட் சாம்பியன் பட்டம் பறிக்கப்பட்டு குத்தச்சண்டை போட்டிகளில் பங்கேற்க தடை விதித்ததோடு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையையும் 10,000 அமெரிக்க டாலர் அபராதமும் விதிக்கப்பட்டது. எனவே மார்ச் 1967 முதல் 1970 பெரும்பகுதி வரை குத்தச்சண்டையில் பங்கேற்க முடியாத முகமது அலி கருப்பின மக்களின் உரிமைகளுக்காகவும் இறைவருக்கு எதிராகவும் தொடர்ந்து மால்கம் எக்ஸுடன் சேர்ந்து மன உறுதியோடு குரல் கொடுத்தார். 1965 முகமது அலியை வீழ்த்துவதற்காக ஏவப்பட்ட பாய்டு பீட்டர்சன் என்பவரையும் 1967 ஹென்றி தெரல் என்பவரையும் வீழ்த்தி அமெரிக்காவை தன் காலடியில் பணிய செய்தார் முகமது அலி. குத்துச்சண்டை களத்தில் முகமது அலி காட்டிய வேகத்தால் உந்தப்பட்ட கருப்பின மக்கள் இறைவருக்கு எதிராக வீதிக்குள் இறங்கி போராட முன்வந்தனர். மக்களின் தொடர் போராட்டம் காரணமாக 1970 விடுதலை அடைந்த அவர் 1971 ஜோ ஃப்ரேசியர் என்பவருடனும் 1973 கென்னோட்டன் என்பவருடனும் மோடி இறுதி சுற்று வரை சென்று தோல்வியை தழுவினார். கடும் பயிற்சிக்கு பின் 1974 மீண்டும் ஜோ ஃப்ரேசியருடன் மோடி வெற்றி பெற்று 2வது முறையாக உலக சாம்பியன் பட்டமும், 1978 லியோன் பிங்ஸுடன் மோடி 3வது முறையாக உலக சாம்பியன் பட்டமும் பெற்றார். இதன் பிறகு இவர் தி கிரேட்டஸ்ட் என அழைக்கப்பட்டார். December 11, 1981 தனது 39வது வயதில் ஓய்வை அறிவித்த முகமது அலி 4 திருமணங்கள் முடித்து 7 மகள்களும் 2 மகன்களும் உள்ளனர். அவர்களில் லைலா அலி தன் பங்கு பெற்ற 24 குத்துச்சண்டை போட்டிகளையும் வெற்றி பெற்று இதுவரை தோற்கடிக்கப்படாத வீராங்கனையாக குத்துச்சண்டையில் இருந்து ஓய்வு பெற்றார். குத்துச்சண்டை போட்டியில் ஆர்வமுள்ள 7 சிறுவர்களுக்கு உதவுவதற்காக உலகெங்கும் காட்சி குத்துச்சண்டை போட்டிகளை நடத்தினார். இதற்காக 1980 சென்னை வந்த முகமது அலி அன்றைய முதல்வர் MGR அவர்களையும் எதிர்கட்சி தலைவர் கலைஞர் அவர்களையும் சந்தித்தார். அவர் கலந்து கொண்ட காட்சி போட்டியை 20,000-க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். அவரது 21 ஆண்டுகால குத்துச்சண்டை வாழ்க்கையில் 61 முறை தொழில்முறை குத்துச்சண்டை போட்டிகளில் களமிறங்கிய முகமது அலி 5 முறைகள் மட்டுமே தோல்வியடைந்து 56 முறை வெற்றி பெற்றுள்ளார். அதிலும் 37 முறை நாக் அவுட் எனப்படும் முதல் சுற்றிலேயே எதிரிகளை வீழ்த்தியுள்ளார் என்பதுதான் இந்த கருப்பு யானைக்கு கிடைத்த பெருமையாகும். முகமது அலியின் வாழ்க்கை தி கிரேட்டஸ்ட் என்னும் பெயரில் திரைப்படமாக வெளிவந்து அவர் புகழை மேலும் பரப்பியது. வீரர்கள் பயிற்சி கூடங்களில் உருவாவதில்லை, அவர்களுக்கு ஆழ்மனதில் ஒரு கனவு, தொலைநோக்கு, ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். அதோடு திறமையும் மனோதிடமும் முக்கியம். இருப்பினும் திறமையை விட மனோதிடம் மிகவும் முக்கியம் என்பது ஒவ்வொரு வெற்றியும் முயற்சியாலும் பயிற்சியாலுமே சாத்தியம். வெற்றி என்பது தனிநபர் சொத்தல்ல போன்றவரும் என்பதும் இம்பாசிபிள் இஸ் நத்திங் போன்றவையும் முகமது அலியின் புகழ்பெற்ற பொன்மொழிகள் ஆகும். வல்லாடிக்க அமெரிக்காவை தன் காலடியில் மண்டியிட வைத்து தன் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்காகவும் கருப்பின மக்களின் வாழ்வுரிமைக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாமனிதர் முகமது அலி பார்க்கின்சன் எனும் தண்டுவட நோயாலும் நிமோனியா மற்றும் சிறுநீரக கோளாறாலும் பாதிக்கப்பட்டு 2016 June 3 இவ்வுலகை விட்டு மறைந்தார். இவ்வுலகை விட்டு மறைந்தாலும் அவர் புகழ் என்றும் மறையாது. I'm the greatest. Float like a butterfly, sting like a bee. 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 Thanks for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.